ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் பிளான் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து 2022 எக்ஸாமினர் ரீடர் எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, அதில் வந்து செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனேன், சரிங்களா? போயிட்டு நமக்கு வந்து ஏன் கிடைக்கல அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? அதற்கான ப்ரூஃபையும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக 2022 இவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்ருந்தாங்க, அது இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ரெட் கலரில் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து என்னை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டதுக்கான ப்ரூஃப். அது இல்லாமல் எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துருந்துச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இது வந்து எங்கே வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மதுரை பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட் தல்லாகுளத்துக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் மதுரை கோர்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி எஜுகேஷன் என்னென்ன படித்தோம், எல்லாமே பிஎஸ்டிஎம் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஜட்ஜும் வந்திருந்தாங்க, கூட வந்து அங்கே வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ்டன் எல்லாருமே வந்திருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து ஜட்ஜ் அம்மா வந்து எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நாங்களும் எல்லாமே கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அங்கே வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து குவாலிஃபைடு, பட் ஆனால் என்னட்ட வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எப்படின்னா, படிக்கும்போது தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருந்தாங்க, அதோட செராஸ் காப்பி மட்டும்தான் இருந்துச்சு, ஒரிஜினல் இல்லை. அதை வந்து அந்த ஜட்ஜ் அம்மாக்கிட்டையும் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து செராஸ் காப்பி மட்டும்தான் இருக்குது, நான் படிக்கும்போது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கினேன், இப்போ வந்து என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே இதையாச்சும் கொடுங்க, நாங்கள் வந்து சொல்லி பார்க்குறோம் மேலிடத்துக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து அது இல்லாமல் செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஐயோ இல்லையே வாங்கலை மேடம் அப்படின்னு சொன்னேன். வாங்கி வைக்க வேண்டியதானன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஓயே அந்த மேடம் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த சார் மேடம் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க வந்து சார் வந்து சொன்னாங்க, யார்கிட்ட செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கல இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க. அதாவது என்னென்னா, 6 மந்த்ஸுக்கு வந்து அங்கே வந்து கேட்டிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில், பட் ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே செராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? எல்லா செராக்ஸ் கடையிலையும் தெரிஞ்ச கடையில் நீங்கள் வந்து சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் செராக்ஸ் ஆப்ரேட்டர் பணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியே வந்து வாங்கிடுங்க, சரிங்களா? 1 இயருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் செராக்ஸ் மிஷின் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ தேவைப்படாது, அப்புறம் உள்ளே போயிட்டு தேவைப்படும், சரிங்களா? சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்கண்ணா. எனக்கு வந்து செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கும் கிடச்சிருக்கும், ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து செராக்ஸ் காப்பி மட்டும்தான் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா கடைசி டேட்டில் கடைசியில் சொன்னதுனால நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. அவங்க கரெக்டாக ஒரு 3-4 டேஸ் தான் டைம் கொடுக்குறாங்க. விவோ ஆஃபீஸில் சொல்லி வச்சு இன்னும் தாசில்தார்கிட்ட போய் வாங்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிக்கும்போதே வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திருப்பி வேணால் டூப்ளிகேட் காப்பி தரேன் நாங்கள். அது கேட்டு வாங்குறதுக்குள்ளே இவங்க ஒரு 2 டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே வர சொல்லிட்டாங்க, என்னால் அலைஞ்சி வாங்க முடியல. சரி வேலை கொடுத்தா அதுக்கப்புறம் வாங்கி சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேடம்கிட்ட. மேடம் எனக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னா நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் இதே ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கே இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதன் மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் ஆனால் எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டோம், நமக்கு வந்து ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்காது வந்து ரொம்பவே மன உளைச்சலாக இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸாக கொஞ்சம் தூக்கொள்ளாமல் கொஞ்சம் என்ன நமக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அந்த சந்தோஷம் நினைக்கலாம், பரவாயில்ல நமக்கு வேறு ஜாப் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்தியாச்சு. ஸோ இதான் நடந்துச்சு. உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக என்னென்ன எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே கொண்டு போங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து கொண்டு போகணும், சரிங்களா? அதான் நான் சொல்ல வந்தேன். ஏதாவது செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க செராக்ஸ் கடையில் வாங்கிட்டு போயிருங்க, சீல் வச்சு வாங்கிட்டு போயிருங்க, ஓகேவா? அடுத்து நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம்.
ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2022 இவ்வளோ வேகன்சி போட்டாங்க அப்படின்னா, எக்ஸாமினருக்கு வந்து 118 வேகன்சி போட்டிருந்தாங்க, ரீடருக்கு வந்து 39, சீனியர் பெயிலிஃப்க்கு வந்து 302, ஜூனியர் பெயிலிஃப்க்கு வந்து 574, ப்ராசஸ் சர்வர் வந்து 41, ப்ராசஸ் ரைட்டர் வந்து 3, செராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து 267, லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து 9, இது இல்லாமல் டிரைவர் வந்து போட்டிருந்தாங்க, அதுக்கு தனி எக்ஸாம் வச்சுருந்தாங்க, சரிங்களா. ஸோ இப்போ டோட்டல் வேகன்சின்னு பார்த்தா 1412 வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து டிரைவர் வேகன்சி 59 போக 1353 தான் வந்து டோட்டல் வேகன்சி, சரிங்களா. ஸோ போன தடவை வச்ச எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, தமிழ் வந்து 50 மார்க்கு, ஜிகே வந்து 100 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. தமிழ் 50 மார்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ஜிகே 100 மார்க் தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு, ஓகேவா. ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபேஸ் 1க்கு வந்து 5326 பேரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, சரிங்களா. ஃபேஸ் 2க்கு வந்து 701 பேரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா, 6027 பேர் வந்து கூப்பிட்ருந்தாங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கும்போது 3 பேர் தான் கூப்பிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கூப்பிட்டது எத்தனை பேர் அப்படின்னா, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 5 பேரை கூப்பிட்ருந்தாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 4 பேரை கூப்பிட்ருந்தாங்க, இந்த மாதிரி 4.5 ரேஞ்சில் வந்து வந்துச்சு. அதாவது 5 பேரையும் கூப்பிட்ருக்கலாம், 4 பேரையும் ஒரு போஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்கலாம், அந்த மாதிரி ஒரே மார்க்கில் இருக்கலாம் இல்லையா, அதனால் 4 பேர் 5 பேர் கூட வந்திருப்பாங்க. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை, இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி எக்ஸாமினர் பெயிலி செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து நமக்கு வந்து 460 வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டு, காஞ்சிபுரம் இதில் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து சில இடங்களில் 27 வேகன்சி இருந்துச்சு, இதில் அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சரிங்களா. ஸோ நமக்கு வந்து எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக நமக்கு 5 பேருன்னு போட்டால் 2300 பேர் வருவோம், அது இல்லாமல் நமக்கு வந்து 4 பேருன்னு போட்டால் 4.5 இந்த ரேஞ்சில் போட்டால் 2250 அந்த ரேஞ்சுக்கு வந்து கூப்பிடுவாங்க, சரிங்களா. ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் இல்லை 5 பேர் வரை கூப்பிடலாம், சரிங்களா. ஸோ ஆனால் நோட்டிஃபிகேஷன் நமக்கு 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க, 3 பேருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரே மார்க்கில் 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம் இல்லையா, அதனால் அந்த 2 பேரையுமே சேர்த்து கூப்பிடுவாங்க, அதனால் ஒன்றும் பயம் வேணாம். நமக்கு வந்து 150 மேலே போட்டு கன்ஃபார்ம் கூப்பிட்டுருவாங்க, ஏன்னா போன வாட்டி பாருங்க, போன வாட்டி வந்து 123, சரிங்களா, என்னோட மார்க்கு என்னை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க 150 மார்க்குக்கு. ஸோ இவங்க 170 மார்க் இருக்கிறதுனால 155க்கு மேலே போட்டால் கன்ஃபார்ம் கூப்பிடுவாங்க, 150க்கு மேலே போட்டால் ஓரளவுக்கு கூப்பிடுவாங்க, சரிங்களா. 145னா அவங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, வந்துட்டு பிஎஸ்டிஎம் அது இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஏதோ ஒரு பிரியாரிட்டி இருந்தால் 145 மேலே போட்டாலே கூப்பிடுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு 20 மார்க் கம்மி பண்ணி கூப்பிடலாம், சரிங்களா. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை, 150க்கு மேலே இருந்தாலே என்னை பொறுத்தளவு கூப்பிடுவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போவுமே நிறைய பேரை கூப்பிட்டு கழிச்சு விட தான் பார்ப்பாங்க, ஏன்னா நிறைய பேரை கூப்பிட்டு அதில் வந்து எப்படி யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க க்வெஸ்டின், அதுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து எடுப்பாங்க, சரிங்களா. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுதான் நான் வந்து கடைசியாக சொல்ல விரும்புகிறது. அது இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, காலேஜ் படிக்கும்போது காலேஜில் கொடுத்துருப்பீங்க. அது இல்லாமல் டூப்ளிகேட் காப்பி வந்து விஓ ஆஃபீஸில் சொல்லி, தாலுகா ஆஃபீஸில் சொல்லி வாங்கிக்கோங்க, சரிங்களா. இதுதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக், அதை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க, அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணேன், ஓகேவா. ஸோ இந்த 150 மேலே போட்டவங்க நம்பிக்கையாக இருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் உங்களுக்கு கைவிடாது. பட் ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து நமக்கு வந்து ஓஏக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ.